2027 மற்றும் 2035 தேஜாஸ் மற்றும் ஆம்கா ஆகியவை தயாரிப்பு நிலையை எட்டும். வீட்டோ பயன்பாட்டால் அமைதியை பராமரிக்க ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தவறிவிட்டது. இந்தியா உள்ளிட்ட G4 நாடுகள் தெரிவிப்பு. ரஷ்யாவுடன் இணங்கி போகும் கட்டாயத்தில் இந்தியா, அமெரிக்க முன்னாள் தூதர் கருத்து. எல்லை விவகாரம், இந்தியா மற்றும் சீனாவுக்கு இடையில் மார்ச் 11 மீண்டும் பேச்சுவார்த்தை. காஷ்மீரில் 3 பயங்கரவாதிகள் கைது. இரண்டாயிரத்தி 2027 இலகு ரக தேஜாஸ் போர் விமானத்தின் மார்க் 2 ரகமும், 2035 ஐந்தாம் தலைமுறை ஆம்கா விமானமும் தயாரிப்பு நிலையை எட்டும் என இந்துஸ்தான் ஏரோநோட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் தலைமை மேலாண் இயக்குநர் மாதவன் அவர்கள் தெரிவித்துள்ளார். அண்மையில் ஊடகம் ஒன்றிற்கு அவர் வழங்கிய பிரத்யேக பேட்டியொன்றிலேயே இதனை தெரிவித்துள்ளார். இது தவிர டாடா மற்றும் ஏர்பஸ் குழுமங்கள் இணைந்து இந்திய விமானப்படைக்காக தயாரிக்க உள்ள C-295 விமான தயாரிப்பு திட்டத்தையும் வரவேற்று பாராட்டி பேசினார். தனியார் நிறுவனங்கள் தனியாகவோ அல்லது அரசு துறை நிறுவனங்களுடன் இணைந்தோ பாதுகாப்பு துறையில் தற்போது தயாரிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வீட்டோ அதிகார பயன்பாட்டால் அமைதியை பராமரிக்க வேண்டிய தனது பொறுப்பை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் பல வேளைகளில் பூர்த்தி செய்யவில்லை என்று இந்தியா உள்ளிட்ட G4 நாடுகள் குற்றம் சாட்டியுள்ளன. 15 உறுப்பு நாடுகளை கொண்ட ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பினர்களான அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா மற்றும் சீனாவுக்கு வீட்டோ என்ற சிறப்பு அதிகாரம் காணப்படுகின்றது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் எந்தவொரு அதிகாரப்பூர்வ நடவடிக்கையையும் அந்த நாடுகள் தன்னிச்சையாக தடுக்க முடியும். இந்நிலையில் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதலை நிறுத்த வலியுறுத்தும் தீர்மானத்தை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அண்மையில் கொண்டு வந்தது. இதனை அடுத்து தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற விடாமல் ரஷ்யா தடுத்திருந்தது. இதேபோல் அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகளும் பல்வேறு சமயங்களில் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தியுள்ளன. இந்த சூழலில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் தொடர்பாக ஐநா சபையின் அதிகாரப்பூர்வமற்ற கூட்டம் திங்கட்கிழமை இடம்பெற்றது. இந்த கூட்டத்தில் இந்தியா, ஜெர்மனி, பிரேசில், ஜப்பான் அடங்கிய G4 நாடுகள் சார்பில் ஐநாவுக்கான ஜப்பான் தூதர் கிமிஹிரோ இஷிகானே தெரிவிக்கையில், மிகப்பெரிய அளவில் வன்முறை நடைபெறும் போது வீட்டோ அதிகாரம் பயன்படுத்தப்படுவதை தற்காலிகமாக தடுப்பதற்கான அரசியல் பிரகடனம் போன்ற முன்னெடுப்புகள் இனப்படுகொலை, மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் அல்லது போர்க்குற்றங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளின் போது ஐநா பாதுகாப்பு கவுன்சில் பின்பற்ற வேண்டிய நடத்தை விதிமுறைகள் ஆகியவற்றை G4 நாடுகள் பாராட்டுகின்றன. இருப்பினும் வீட்டோ அதிகார பயன்பாட்டால் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை பராமரிக்க வேண்டிய தனது பொறுப்பை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் பல வேளைகளில் பூர்த்தி செய்யவில்லை. இந்த தோல்விகள் அந்த கவுன்சிலின் நம்பகத்தன்மையை பல வேளைகளில் குறைத்து வருவதை G4 நாடுகள் கண்டு வருகின்றன. எனவே வீட்டோ அதிகாரம் குறித்து மிகப்பெரிய அளவில் தீவிரமான விவாதங்களை நடத்த வேண்டும் என அவர் தெரிவித்தார். ரஷ்யாவுடனும் அண்டை நாடான சீனாவுடனும் இணங்கி செல்லும் கட்டாயத்தில் இந்தியா உள்ளது என்று அமெரிக்க முன்னாள் தூதரக அதிகாரி அதுல் கேஷப் தெரிவித்தார். உக்ரைனில் தாக்குதல் நடத்தி வரும் ரஷ்யாவுக்கு எதிராக ஐநா பொதுச்சபையிலும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலிலும் அமெரிக்கா கடந்த வாரம் கொண்டு வந்த தீர்மானத்தின் மீது இந்தியா வாக்களிக்கவில்லை. இந்தியாவின் இந்த செயலை அமெரிக்காவைச் சேர்ந்த ஆளும் ஜனநாயக கட்சி மற்றும் எதிர்கட்சியான குடியரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விமர்சித்திருந்தனர். இந்நிலையில் அமெரிக்க வெளியுறவுத்துறையில் பல்வேறு பதவி வகித்தவரும் அமெரிக்க இந்திய வர்த்தக கவுன்சில் தலைவருமான அதுல் கேஷப்பிடம் ஐநாவில் இந்தியா வாக்களிக்காதது குறித்து கேள்வி எழுப்பினார். அதற்கு அவர் பதில் தெரிவிக்கையில், ரஷ்யாவுடனும் எல்லை பிரச்சினை காரணமாக சீனாவுடனும் இணங்கி செல்லும் கட்டாயத்தில் இந்தியா இருக்கின்றது. இந்தியாவின் பன்முகத்தன்மை, ஜனநாயகம் ஆகியவற்றின் மீது நாம் மிகுந்த மரியாதை வைத்துள்ளோம். ரஷ்யாவுடனான பிரச்சினைகளில் இந்தியாவும் அமெரிக்காவும் நண்பர்களாக இணைந்து பணியாற்றும். ஏனெனில் இருபெரும் ஜனநாயக நாடுகளின் வலிமையை உலகுக்கு உணர்த்த வேண்டியுள்ளது என்று அவர் கூறினார். அதனைத் தொடர்ந்து ரஷ்யா மீது பல நாடுகள் பொருளாதார தடை விதிக்க முடிவு செய்திருப்பதை இந்தியா எப்படி எதிர்கொள்ளப் போகின்றது என்று அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், நாடுகள் தங்களுக்கு எது சிறந்தது என்று தீர்மானித்து முடிவெடுக்கின்றன. இந்தியாவும் அமெரிக்காவும் நல்ல நண்பர்கள் என்பதனை அமெரிக்கா மீண்டும் மீண்டும் நிரூபணம் செய்துள்ளது. அவசரமான அவசியமான நேரத்தில் நாங்கள் நண்பர்களாக இணைந்து செயல்படுகிறோம். பல விடயங்களை நான் வெளிப்படையாக பேச விரும்பவில்லை. ஏனெனில் இந்தியா அமெரிக்கா இடையேயான விவகாரங்கள் குவாட் கூட்டமைப்பு மூலமாக இடம்பெறுகின்றன. எனவே இந்த விவகாரத்தில் இந்தியா தாமாக முடிவெடுக்கும். அமெரிக்காவின் 35 கோடி மக்களையும் 22 லட்சம் கோடி டாலர் பொருளாதாரத்துக்கு மதிப்பளித்து இந்தியா முடிவெடுக்கும் என்று நம்புகிறேன் என்று அவர் தெரிவித்தார்.
கிழக்கு லடாக் எல்லை பகுதியில் குவிக்கப்பட்டுள்ள படைகளை திரும்ப பெறுவது தொடர்பாக இந்தியா சீனா இடையேயான 15th சுற்று பேச்சுவார்த்தை வரும் 11th இடம்பெறவுள்ளது. கிழக்கு லடாக் எல்லை பகுதியில் கடந்த 2020 மே மாதத்தில் சீனா படைகளை குவிக்க முயன்றதும் அதனை இந்தியா தடுத்ததும் பதற்றமான சூழலை ஏற்படுத்தியது. இதனையடுத்து நிகழ்ந்த கல்வான் பள்ளத்தாக்கு மோதல் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவில் விரிசலை ஏற்படுத்தியுள்ளது. கிழக்கு லடாக் எல்லை பகுதிகளில் குவிக்கப்பட்டுள்ள படைகளை திரும்ப பெற்று பதற்றமான சூழலை தணிப்பது தொடர்பாக இந்தியாவும் சீனாவும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. இந்நிலையில் இருநாட்டு ராணுவங்களுக்கும் இடையேயான 15th சுற்று பேச்சுவார்த்தை சுசூல் மோல்டோ பகுதியில் வரும் வெள்ளிக்கிழமை இடம்பெறுகிறது. இதுவரை இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகள் காரணமாக பாங்கோங் ஏரியின் வடக்கு தெற்கு கரை பகுதிகள் கல்வான், கோக்ரா, ஹாட்ஸ்பிரிங்ஸ் ஆகிய பகுதிகளில் இருந்து இரு நாடுகளும் படைகளை திரும்ப பெற்றுள்ளன. இறுதியாக ஜனவரி 12th இரு நாடுகளுக்கும் இடையே 14th சுற்று பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. அப்போது எந்தவித சுமூக தீர்வும் எட்டப்படவில்லை. கிழக்கு லடாக் எல்லையின் டெப்சாங், டெம்சோக் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து படைகளை விலக்கிக் கொள்வது தொடர்பாக 15th சுற்று பேச்சுவார்த்தையின் போது விவாதிக்கப்படும் என ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போதைய நிலையில் இரு நாடுகளும் தலா 50,000 வீரர்களை எல்லையில் குவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. காஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் 3 பயங்கரவாதிகளை எல்லை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். புல்வாமா மாவட்டத்தில் சோதனையில் ஈடுபட்ட எல்லை பாதுகாப்பு படையினர் லஷ்கர் ஏ தொய்பா இயக்கத்தைச் சேர்ந்த முக்கிய தீவிரவாதியான ஆரிப் ஹிசாரின் உதவியாளர்கள் 3 பேரை கைது செய்தனர். பயங்கரவாதிகளிடமிருந்து AK துப்பாக்கிகள் மற்றும் பயங்கர ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் கைதானவர்களிடம் தீவிர விசாரணை இடம்பெற்று வருகிறது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.